பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின விஜய் வர்மா அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல உள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தியும் யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கறத பத்தியும் ஓபனா சொல்லியிருக்காரு. எனக்கு வாக்களித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நீங்க ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா இந்த ரெண்டாவது வாய்ப்புல நான் யாரையுமே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி நடந்திருக்க மாட்டேன் அப்படிங்கறதுல நான் கான்பிடென்ட்டா இருக்கேன். இவ்வளவு நாள் நான் பிக் பாஸ் வீட்டுல இருந்ததே ஒரு வெற்றியா தான் பாக்குறேன். எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சதே ஒரு வெற்றி தான். வெளியே வந்ததுலயும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா மிட் வீக் எவிஷன் நான் எதிர்பார்த்ததுதான். நான் தான் வெளியே போவேன் அப்படின்னு நான் முதல்லயே நினைச்சிருந்தேன். உள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தி கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்க அஞ்சு பேருமே வந்து டிசர்வ் தான். ஆனா டைட்டில் டிசர்வ் அப்படின்னு பாக்கும்போது என்னோட பார்வையில மாயாதான் தெரியறாங்க. எல்லாரும் அர்ச்சனாதான் அப்படின்னு சொல்றதுக்காக நானும் அர்ச்சனா சொல்லக்கூடாது இல்ல, அதுக்குதான். அதுக்கான காரணம் என்னன்னா, அர்ச்சனா மாயா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டுல வந்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லல, அர்ச்சனா வந்து உள்ள எதுவுமே பண்ணல. அதிகபட்சம் அவங்க பிரதீப்போட இஷ்யூ வச்சுதான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வினிஷாவோட இஷ்யூ வச்சு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் வாண்டடா ஒண்ணு பண்ணதும் கிடையாது, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சதும் கிடையாது. டாஸ்க்லயுமே அவங்க எத்தனை டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. அதுவே மாயாவை எடுத்துட்டோம்னா மாயா வந்து டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்காங்க. இப்ப கூட உள்ள வர எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்திருந்தா கூட மாயாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க மாயா எந்த அளவுக்கு உண்மையா விளையாண்டிருக்காங்கன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் டிசர்வ்னா நான் கண்டிப்பா மாயாவை தான் சொல்லுவேன். எனக்கு யாரு ஜெயிச்சாலுமே வந்து ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஷ்ணுவை பத்தி கேட்டதுக்கு விஷ்ணு அண்ணா நல்லா தான் கேம் விளையாடுறாரு. ஆனா சில விஷயங்களை அவர் கேமு கேமுன்னு பண்றாரு. ஆனா அது வந்து சில நேரம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனாலதான் அவரை உள்ள நிறைய பேருக்கு பிடிக்கல. மத்தபடியே அவரோட கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கேம்னாலே ஒருத்தர் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ யூஸ் பண்றது ஒண்ணும் தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து யாரு ஜெயிச்சாலுமே வந்து யூஸ் கிடையாது. ஏன்னா நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியது இல்ல. என்ன, நான் உள்ள இருந்து பார்த்ததை வச்சு சொல்றேன். மாயா வந்து கொஞ்சம் நல்லா கேம் விளையாடுறாங்க. அவங்க வந்து டைட்டிலுக்கு டிசர்வா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்காக அர்ச்சனா வந்து டிசர்வ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அர்ச்சனாவும் நல்லா தான் விளையாடுறாங்க. ஸோ யாரு ஜெயிச்சாலும் வந்து எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்காங்க. விஜய் வர்மா சொல்றதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.